friends, welcome to Variety Samayal. இன்னைக்கு நம்ம Variety Samayal பார்க்க போற டிஷ் cabbage kofta curry. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் cabbage வந்து 250 grams cabbage பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கடலை மாவு வந்து 6 ல இருந்து 7 டேபிள்ஸ்பூன். பச்சை மிளகாய் வந்து நான் மிக்ஸில கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய். 4 தக்காளியை வந்து நான் மேஷ் பண்ணி பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். டொமேட்டோ பியூரி. நெக்ஸ்ட் சீரகம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன், சோம்பு அரை டேபிள் ஸ்பூன், சோள மாவு கார்ன்ஃபிளர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன். நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கு வந்து கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி, உப்பு தேவைக்கேற்ப, ஆயில் வந்து தேவைக்கேற்ப. பவுல் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேபேஜ் கோஃப்டாக்கு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 250 கோசை வந்து நல்லா நான் பொடியா இப்படி நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான கடலை மாவு, இதுக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃபிளவர், கரம் மசாலா, மிளகாய் தூள், பச்சை மிளகாய் பேஸ்ட். இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே பாருங்க, நான் வாட்டரே சேர்க்கல, தண்ணியே நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த கோசுதை அந்த அந்த காயில் இருக்கிற அந்த தண்ணியிலேயே நான் வந்து நல்லா நான் இப்படி பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியும் நல்லா நம்மளுக்கு கோஃப்டா பண்ணுற அளவுக்கு அந்த பால்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கு. இப்போ நான் ஒரு சைடு வந்து ஆயில் வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது சூடான உடனே நம்ம இதில் வந்து இந்த கேபேஜை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ பாருங்க, இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கு. இப்போ நம்ம எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. நம்ம இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, நான் எல்லா கோஃப்டாவே இதில் போட்டிருக்கேன். நம்ம இப்போ டேர்ன் பண்ணி விடலாம். நல்லா இப்படி இப்போ ரவுண்ட் கலரில் நமக்கு வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் டேர்ன் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேபேஜ் கோஃப்டா கறி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா கேபேஜ்ல வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. நீங்க இந்த மாதிரி டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க, நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். ஜஸ்ட் வடையை பொதிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஆயில் ரொம்ப இருக்காது, ஏன்னா நம்ம வாட்டரே போடாமல் தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த கேபேஜுக்கு கேபேஜ் கோஃப்டாக்கு. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ஆயிலே இருக்காது சுத்தமாக. இப்போ நம்ம கிரேவி கிரேவி பார்க்கலாம். நான் கோஃப்டா வந்து நான் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே எடுத்துருக்கேன் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு. இதில் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகம்,
பச்சை மிளகாய் கொஞ்சம் நீங்க பார்த்து காதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கேன். நம்ம 4 தக்காளி மிக்ஸியில் நான் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். டொமேட்டோ பியூரி, இதுக்கு நம்ம ஆனியன் சேர்க்க போகிறது கிடையாது, ஒன்லி இந்த பியூரி மட்டும்தான். இந்த பியூரி சேர்த்துக்கலாம். இந்த பியூரிக்கு தேவையான மிளகாய் தூள், கரம் மசாலா, நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. நம்ம ஆல்ரெடி கோஃப்டாலே சால்ட் போட்டிருப்போம், கிரேவிக்கு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன், ஏன்னா இந்த குழம்புக்கு நான் அப்போ கொஞ்சம் நல்ல திக்னஸ் கொடுக்கும். ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரு மினிமம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கடலை மாவு ஸ்மெல் ஜாஸ்தி ஆகிடும், நம்ம குழம்பு வந்து டேஸ்டாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு திக்னஸ்க்காக தான் நம்ம அதை சேர்க்குறோம். ரெசிபிக்கு வேண்டிய நான் 1 கிளாஸ் வாட்டர் சேர்க்குறேன். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும் ஒரு 2-3 மினிட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இந்த கோஃப்டாவை இதில் சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, ஓபன் பண்ணி பார்க்கலாம், நமக்கு நல்லா பிடிச்சிச்சு. இன்னைக்கு நான் மினிமம் ஒரு 2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன், எனக்கு குழம்பு வந்து நிறைய வேணும்னு சொல்லி. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கோஃப்டாவெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி, 2 மினிட்ஸ் வந்து இது அப்படியே இந்த கோஃப்டா வந்து இந்த கறியில் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்விங் போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனியோட நம்மளுக்கு கோஃப்டா கறி ரெடி ஆயிடுச்சு, கேபேஜ் கோஃப்டா கறி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் குக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், என்னோடய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு.